ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம திவ்ய திருஷ்டிங்கிற சீரியலோட 65வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பிஷாசினி ஒரே நல்ல கன்சிவாகி குழந்தையும் பெத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு பாதாளின்னு பேரும் வச்சுட்டாங்க. இப்ப ரக்ஷித் பிஷாசினிய பார்க்க வர்றாரு. பிஷாசினி ரக்ஷித் கிட்ட, என்னதான் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் இப்ப அப்பா அம்மாவை வேற ஆக்கிட்டோம், அதனால என்ன பத்தின சீக்கிரட்ட உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் வந்து ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது, அதாவது நான் ஒரு மனுஷியே கிடையாது, நான் ஒரு தேவதைன்னு சொல்லிடுறாங்க. ரக்ஷித்மே ஓ அப்படியாங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்புறமா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நரகத்துல இருந்து வந்த கிங்கரர்கள் எல்லாம் போயிட்டதாலேயோ என்னமோ ராஷியும் சிம்ரனும் நார்மலாகி ஓடி வந்துடுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா அங்க பிஷாசினி தான் குழந்தையோட நின்னுட்டு இருக்காங்க. என்ன நீ மட்டும் தனியா வந்துருக்க, ரக்ஷித் எங்க, திவ்ய திருஷ்டி எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க. ரக்ஷித் காரை விட்டுட்டு வர போயிருக்கிறாரு. திவ்ய திருஷ்டி வராம எங்க போயிட்டு போறாங்க, எங்களுக்கு இப்ப ஆரத்தி எடுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சேத்தன், வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வந்தாதான் ஆரத்தி எடுப்பாங்க, உன்ன மாதிரி பேயும் பிசாசும் வந்தாலும் ஆரத்தி எடுக்க மாட்டாங்கன்னு கோபமா சொல்லிட்டு. ஓ அப்படியா, அப்போ ஆரத்தி எடுக்கிறக்கு அந்த கிங்கரர்களே வர சொல்லவான்னு கேக்க பயந்து போய் பிசாசினிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க மகிமா. அப்படியே இந்த பாத்துவும் போட்டு வச்சு விடுங்கன்னு சொல்றாங்க பிசாசினி. யாராவது பாத்துங்கிற மாதிரி பார்த்தா, ஓ உங்ககிட்ட நான் சொல்லல, என் குழந்தைக்கு நான் பேர் வச்சுட்டேன், பேரு என்ன தெரியுமா, பாதாளின்னு சொன்னோன்னே வீட்டுல இருக்க எல்லாருமே பேரை கேட்டு மிரண்டு போயிடுறாங்க. இப்ப மகிமாவும் குழந்தைய பாக்குறாங்க. பேயோ பிஷஸோ குழந்தைன்னா ரொம்ப அழகா தானே இருக்கும், அதனால மனசே இல்லாம போட்டு வச்சு விட்டு சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. சந்தோஷமா தான் இருப்பா, உங்க குடும்பத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சதுக்கு அப்புறம் இவ சந்தோஷத்துக்கு என்ன குறை இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு உள்ள போறாங்க பிஷஸ்னி. குழந்தை நெத்தியில வச்சிருந்த சிகப்பு போட்டு கருப்பு போட்டா மாறுது. இப்போ பிஷஸ்னிய டிராப் பண்ணிட்டு ரக்ஷித் வீட்டுக்கு போக மனசு இல்லாம வெளியவே சுத்திட்டு இருக்கிறாரு. அப்பதான் திவ்யாவும் திருஷ்டியும் அங்க கார்ல வந்து இறங்க போறாங்க. திவ்யா ரக்ஷித்தை பார்த்து, அக்கா அங்க பாருங்க உங்க ஹீரோ நிக்கிறாரு, ரக்ஷித்தின வீட்டுக்கு போல போல வெளியதான் சுத்திட்டு இருக்கிறாருன்னு காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருந்தா என்ன, வெளியே இருந்தா என்ன திவி, என்னால நான் அவர்கிட்ட போய் பேசவா முடியும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க திருஷ்டி. அதனால ரக்ஷித்தை கொஞ்சம் கலாச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க திவ்யா. இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்க கேட்கணும், ரக்ஷித்தை வச்சு செஞ்சிடலான்னு சொல்ல. திவி நீ என்ன முன்னாடி மாதிரியே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, நீங்க கூட தான் முன்னாடி மாதிரியே பயந்தாரியா மாறிட்டீங்கன்னு சொன்னதால திருஷ்டிக்குமே ரோஷம் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா நடிக்க மட்டும் செய்யுங்க, இப்ப போனை காதுல வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. திருஷ்டியும் போனை காதுல வச்ச உடனே, என்னக்கா சொல்ற, ராக்கி உன்னோட பாய் ஃப்ரெண்டா, ராக்கிங்கிறது அவன் ரியல் நேமா பெட் நேமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரக்ஷித் என்ன பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இங்கேயே கவனத்தை வச்சிட்டு இருக்காரு. திவ்யா ரக்ஷித்தை வெறுப்பேத்துறதுக்காக, ஓ மை காட் ராக்கி செம கியூட் ஹேண்ட்சம் சார்மிங் அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருஷ்டிக்கு பார்க்க செம்ம காமெடியா இருக்கு போல, அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து திவ்யா, அடடா அக்கா வெக்கத்துல உன் கண்ணுமே சவந்து போச்சேன்னு சொல்லி கிள்ளி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ரக்ஷித் கோச்சிட்டு போறாரு. போ திவி, பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சு அவர் போயிட்டாருன்னு சொல்ல வேகமா திருஷ்டியோட போன வாங்கின திவ்யா, என்ன டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு, ஓ லேட் நைட் டேட்டா, நைட் வாக்குக்கு வேற கூப்பிட்டு இருக்காருக்கா, நீ ஏன் இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, கிளம்பி போ வேண்டியதானு சொல்லிக்கிட்டே அங்க பாத்தீங்களாக்கா ரக்ஷித் நின்னுட்டாரு. முஞ்சில பாத்தீங்களா அம்பட்டும் பொறாமன்னு முணுமுணுப்பா சொல்லிட்டு, இன்னும் ஏங்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போங்க போங்கன்னு சொல்லி திருஷ்டிய கிளப்பி விட்டுறாங்க. திருஷ்டிக்கு எங்க போறதுன்னே தெரியல, பேசாம இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திருஷ்டி போனதுக்கு அப்புறமா காரை விட்டு இறங்கி வந்த திவ்யா நேர ரக்ஷித் கிட்ட தான் போறாங்க. ஓ ரக்ஷித் இன்னாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவருக்கு அதெல்லாம் இங்க கேக்குது, அவ எங்க போறான்னு கேக்குறாங்க. அவளை விட்டு தள்ளுங்க, அவளை ஜாலியா போய்கிட்டு இருக்கு. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க இப்பதானே அப்பா வாங்கிருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷான அப்பா. ஆமா உங்க வைஃப் எங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல நீ என்னோட க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண, அவ இன்னார எங்க போய்கிட்டு இருக்கான்னு கேக்கிட்ட உடனே, அவ எங்கேயும் போறா என்ன பண்றா அத பத்தி நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நீங்க உங்க வைஃப பத்தி முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதனால ரக்ஷித் இவ கிட்ட ஒன்னும் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு வேகமா திருஷ்டியை ஃபாலோ பண்றதுக்காக போயிடுறாரு. திவ்யாவுமே பாத்துட்டு இப்பதான் அவரோட உண்மையான வைஃப பாக்க போறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த திவ்யா கிட்ட மகிமா திருஷ்டியும் ரக்ஷித்தும் எங்கன்னு கேட்க, கவலைப்படாதீங்கம்மா உங்க பையனும் மருமகளும் ஒரே இடத்துல சேஃபா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப திருஷ்டி பாட்டுக்கு தனியா புலம்பிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வடிகட்டின முட்டாளா இருப்பேன்னு நினைக்கிறேன், எங்க போக என்ன பண்ணேன்னு தெரியாம நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ரக்ஷித் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால திருஷ்டி வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. ரக்ஷித் காரை விட்டு இறங்கி வந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவசர அவசரமா திவ்யாவுக்கு கால் பண்ணி, திவி இந்த ரக்ஷித் சார் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு
எடுத்துருக்கிறாரு. இப்ப ராக்கின் யாருமே வரலன்னா நான் வசமா மாட்டிக்க போறேன்னு சொல்லி லபோதிபோனு புலம்புறாங்க. ரோமி கிட்ட பேசிட்டு இருந்த திவ்யா, பயப்படாதீங்கக்கா, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கதான் நின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. எதுக்கு கேக்குறேன்னதுக்கு, ராக்கிக்கு நீங்க இருக்கிற இடம் தெரிய வேண்டாமான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா ரோமி கிட்ட, ரோமியும் ஒன்றரை கழட்டுங்கிறாங்க. ஏ நீ என்ன லூசா என்ன பேசுறேன்னு கேட்டோன்னு, ஐயோ சாரி சாரி, என்னோட பிளானுக்கு உன்னோட ட்ரெஸ் தேவைப்படுது, போய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வா, ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வேண்டாம்னு சொல்லி ஒரே வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ரோமியுமே சிரிச்சுட்டே போறாரு. இப்ப திவ்யா போனை கட் பண்ணதால போனை பிச்சுட்டு கத்திட்டு இருக்கிறாங்க திருஷ்டி. சரி, நாங்க இருந்த ஒரு கடையில போய் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து ஹக் பண்ணி, ஓ டார்லிங் ஐ லவ் யூ மிஸ் யூங்கிற மாதிரி சொன்னேன், எவன்டா அது நம்மள கட்டி பிடிக்கிறதுன்னு மிரண்டு போய் திரும்பி பார்த்தா அது திவ்யா தான். ஹூடி எல்லாம் போட்டு பாய் ட்ரெஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்து திருஷ்டி அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ரக்ஷித் வேற தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. அதனால திவ்யாவை ஹக் பண்ணி, ஏ ராக்கி வரக்கு இவ்வளவு லேட் பண்ணீங்க, நீங்க வரக்குள்ள நான் மூணு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தெரியுமான்னு வேற கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு திவ்யா, நைசா அக்கா ஒரு முகத்தை பாத்தீங்களான்னு வேற கேக்குறாங்க. ரக்ஷித் வேற ரொம்ப மும்முரமா அப்படியே உழவு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. திவ்யா வேற கட்டி பிடிச்சி ரொமான்டிக் டைலாக் எல்லாம் பேசிட்டு, உனக்காக நான் இந்த உலகத்தையே குடுப்பேன்னு அப்படியே ஆம்பள குரலே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திருஷ்டி, இந்த மாதிரி எனக்கு கனவு கோட்டையெல்லாம் கட்ட வைக்காத ராக்கி, உனக்குதான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி தெரியும் தானே, அவரும் இந்த மாதிரிதான் சொன்னாரு, ஆனா பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, அந்த ஆளு கூட போய் என்ன எதுக்கு கம்பேர் பண்ற, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாத்துப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு வில் யூ மேரி மீனு கேட்டுட்டு இருக்காங்க திவ்யா. அங்க அப்பதான் தண்ணி வாங்கி கொடுத்த ரக்ஷித்துக்கு பொறையே ஏறி போயிடுது. இங்க திருஷ்டி என்னடானா, ராக்கி நீ என்ன என்ன ப்ரொபோஸ் பண்றியா, என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. சீக்கிரம் பதில சொல்லுமா, முட்டி வலிக்குதுன்னு சொன்னே அடடான்னு சொல்லிதி தூக்கி வேற விடுறாங்க. ரெண்டு பேரும் தொட்டு தொட்டு பேசி கொஞ்சி குலாவத பார்த்த ரக்ஷித் கோச்சிட்டு திரும்பி போறாரு. அதை பார்த்த திருஷ்டி, ஹலோ ரக்ஷித் சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களாவே கூப்பிடுறாங்க. நான் சும்மா தான் இங்க வந்தேன், இது யாரும் உன்னோட ஃபியான்சியான்னு கேட்டு திவ்யாவோட முகத்தை பார்க்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. திவ்யாவும் முகத்தை காட்டாம திரும்பி நின்னுகிட்டு ஆம்பளை குரலையே பேசிட்டு இருக்காங்க. ஃபியான்சி இன்னும் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரம் ஆகிடுவேன், ஓகே டார்லிங் பாய் பாய், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க. இப்ப திருஷ்டியுமே டாடா காமிச்சிட்டு கிளம்ப, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தானே போறோம், வா ஏன் அவனை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்க வைஃபுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல பேசாம வந்து கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டவுடனே திருஷ்டிக்கு செம்ம குஷி ஆகிடுது. அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூங்கிற மாதிரி திவ்யாக்கு சிக்னல் காமிச்சுட்டே போறாங்க. கார்ல போகும்போது ராக்கிய பத்தியே தான் விசாரிச்சுட்டு வராரு ரக்ஷித். அவனை பார்க்கவே ஃப்ராடு மாதிரி இருக்குன்னு வேற சொல்லி வைக்க திருஷ்டி நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. அதை கேட்க கேட்க ரக்ஷித்துக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்குது. காரை கோபமா கொண்டு போய் நிறுத்துறாரு. நீ என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. திருஷ்டி ஒண்ணும் பேசாம இறங்கி போறாங்க. மறுபடியும் இறங்கி போய் வழிமறிச்சு, அந்த ராக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்டேன்னு, ஓ இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணத்தான் போறேன்னு சொல்லிட்டு மோதிரத்தை கையில போட பாக்குறாங்க. ஆனா ரக்ஷித் இந்த மோதிரத்தை பிடிங்கிடுறாரு. இல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல, நீங்க யாரு என்ன வந்து ஆர்டர் போடுறதுக்கு, எதுக்காக என்ன பத்தி கவலைப்படுறீங்க, எதுக்காக என்ன பத்தி கேர் பண்றீங்க, உங்களுக்கு தான் அந்த பிசசினி தான் உங்க பொண்டாட்டி மாதிரி தோணுதுல, அப்ப நான் யாரு அப்படின்னு கோபமா கேட்டுனே ரக்ஷித்துக்குமே கோபம் வந்துருது. திருஷ்டியோட ரெண்டு கையையும் பிடிச்சு தள்ளிட்டு போய் கார்ல சாச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னால எல்லாம் உன்னை இப்படி இன்னொருத்தனோட பார்க்க முடியாது சொல்ல, அப்போ யோசிச்சு பாருங்க என்ன பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப பாவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரக்ஷித் கோவமா அங்கிருந்து கார் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிஷசினி பாதாளிக்கு தாளாட்டு பாடிட்டு இருக்காங்க. கிச்சன்ல திவ்யா, திருஷ்டி, ரோமி, மகிமா எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா மகிமா நின்னு மேனிக்கே தூங்கிட்டு இருக்காங்க. என்ன அம்மா இப்படி இந்த மாதிரி எல்லாம் தூங்கவே மாட்டாங்களேன்னு சொல்லி ரூம்ல படுக்க வச்சுட்டு பார்த்தா எல்லாருமே வீட்டுல அவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாங்க. அதை பார்த்து திவ்யா, திருஷ்டி, ரோமி மூணு பேரும் இந்த பிஷசினி பாட்டு பாடுறதாலதான் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சேத்தன் அங்கிள் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் வெளியே போயிருக்கிறாரு, அதனாலதான் அவர் இன்னும் தூங்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரக்ஷித் திருஷ்டி சொன்னதையே யோசனை பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் பிளர்ரா தான் ஞாபகம் வருதே தவிர அவருக்கு தெளிவாவே ஞாபகம் வராதால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ சேத்தன் அங்க வந்து, நீ மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பாத, ஓ மனச கேட்டுப்பாரு, அது மட்டும்தான் உண்மை சொல்லும், அது சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பிசாசினியோட ரூமுக்கு நரகதேவன் வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்காரு. இந்த குழந்தை நம்ம குழந்தை, இவகிட்ட உங்களோட சக்தியும் என்னோட சக்தியும் சேர்ந்து பயங்கரமான சக்தி இருக்கு, இவளை வச்சுதான் அந்த திவ்யாவின் திருஷ்டியை அழிக்க போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அது ரக்ஷித்தோட குழந்தை இல்ல, நரகதேவனோட குழந்தை தான் அந்த பாதாளி. எனக்கு என்னமோ அந்த ரக்ஷித்க்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுதுன்னு சொல்றாங்க பிசாசினி. அதனால அந்த நரகதேவன் ஒரு கருப்பு கலர் தாயத்தை கொடுத்து, இதை அவன் கையில கட்டிடு, அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் மறந்து உன் பின்னாடியே சுத்துவான், நீ சொல்றத மட்டும்தான் கேப்பான்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ரக்ஷித்துமே பிசாசினியோட ரூமுக்கு வர்றாரு.
ரக்ஷித் பின்னாடியே போன பிஷஸ்னி அவர்கிட்ட ஓவரா பிளட் பண்ணிட்டு இருக்காங்க. ரக்ஷித் கடுப்புல இருக்கிறதுனால சரியா பேச மாட்டேங்கிறாரு. நீங்களும் ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் மாதிரி தான் ஆகிட்டீங்க, குழந்தை பிறந்தோடனே பொண்டாட்டிய கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல ரக்ஷித் இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, இல்ல எனக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வராததால ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்றாரு. அதனால உங்களோட பழைய ஞாபகம் எல்லாம் வர்றதுக்காக தான் நானு சாமி கிட்ட போய் இந்த தாயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி, இதை கையில கட்டிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே உங்களோட பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு அவர் கையில அந்த தாயத்தை கட்டி விட்டுட்டு போறாங்க. பிஷாசினி அந்த பக்கம் போன உடனே, நீ என்ன வேணாலும் சொல்லு சாச்சினி, எனக்கு உன் மேல துளி கூட நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை கலட்டிடுறாரு ரக்ஷித். இப்போ திவ்யாவும் திருஷ்டியும் பாதாளியா கொலை பண்ணிடலாம்னு முடிவு பண்றாங்க. அதனால அந்த குழந்தை மட்டும் இருக்கிற ரூமுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த குழந்தைய கொன்னுடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தை அவ்வளோ கியூட்டா இருக்குது. அதை பார்த்து திருஷ்டிக்கு மனசு மாறி போய் அப்படியே ஷாக்கா நின்றுட்டு இருக்கிறாங்க. திவ்யாவுக்குமே மனசு மாறி போய் அப்படியே உருகி போயிடுறாங்க. பிஷாசினியோட குழந்தை கூட இவ்வளோ கியூட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த குழந்தை எப்படிக்கா கொள்றதுன்னு கேக்குறாங்க. இந்த குழந்தை நம்மள என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளால இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க வந்த நரகதேவன் அந்த குழந்தைகிட்ட, நீ பிறந்ததே அந்த ரெண்டு மேஜிக் சிஸ்டர்ஸ கொலை பண்றதுக்காகத்தான் சொல்லி ஏதோ மந்திரம் போடுறாரு. இப்போ மறுநாள் காலையில எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பிஷாசினியோட குழந்தை அலற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்தா பிஷாசினியுமே அங்க வந்துடுறாங்க. ரக்ஷித்தை கூப்பிட்டு, என்னன்னே தெரியல இந்த குழந்தை விடாம அழுதுட்டே இருக்கு, என்னன்னு பாருங்க ரகுஷனன்னு கூப்பிடுறாங்க. ரக்ஷித்துமே எந்திரிச்சு, அந்த குழந்தைக்கு பசிக்குதோ என்னமோ சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்த்தா பிஷாசினியோட கையில இருந்த குழந்தை பறந்து போகுது. எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த குழந்தை காணாம போயிடுது. என்னடாது இந்த குழந்தை மேல மறந்து போச்சு, இப்ப என்னடானா காணாமே போயிருச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு புகை மாதிரி கீழே இறங்கி ஒரு 18 வயசு பொண்ணு வந்துருது. அதுவும் குழந்தை மாதிரி கை செப்பிக்கிட்டு சினிங்கிட்டே அழுதுட்டே எந்திரிச்சு நிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து அப்படியே வெல வளர்த்து போய் நிக்கிறாங்க. பிஷாசினி ரொம்ப கேஷுவலா, இன்னுமா உனக்கு பசிக்குதா, சரி வா சாப்பிட போலாம்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க. அதை பார்த்து திருஷ்டி செம்ம கோபமா ரக்ஷித் கிட்ட, மிஸ்டர் ஷெர்கில் பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு நாள் முன்னாடி பிறந்த குழந்தை இப்படி டீனேஜ் போனா டக்குன்னு மாறுமா, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாரு. சாச்சினி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அவ சாதாரண மனுஷி கிடையாது, அவ ஒரு தேவதைன்னு சொன்னே எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. திவ்யாலாவோ தேவதையா அப்படின்னு கேவலமா கேக்குறாங்க. ஆனா ரக்ஷித் அவரோட மனசுக்குள்ள, என்னால இருந்தா சாச்சினியை நம்ப முடியல, ஆனா அவளை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிறக்காக அவளை நம்புற மாதிரி நான் நடிச்சுதான் ஆக வேண்டி இருக்குன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புட்டிப்பால் குடிச்சிட்டு அங்க வர பாதாளிய கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அவங்க மடியில உட்கார வச்சுக்கிறாங்க. பிஷாசினி, நான் பாதாளிக்கு தேவையான பொருள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், யாராச்சும் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்க திருஷ்டி வேகமா நான் போறேன்னு சொல்லிடுறாங்க. லிஸ்ட வாங்கிட்டு திவ்யாவும் திருஷ்டியும் கிளம்ப ரோமி என்னன்னு கேட்க வர்றாரு. நீ வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் பாத்துக்கோ, நாங்க இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த பிஷாசினிக்கு எல்லாம் வேலை பார்த்து போடுறேன்னு சொல்லி கமிட் ஆவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க திவ்யா. திவி, எனக்கு அந்த வீட்டுல இருந்தா பைத்தியமே புடிச்சிருந்த போல இருந்தது, அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே வரலாமேன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்தேன். அந்த பக்கம் வீட்டுல சிம்ரன் போட்டிருந்த ஒரு பிரேஸ்லெட்ட கேட்டுட்டு இருக்கா பாதாளி. ஆனா உனக்கு நான் வேற ஏதாச்சும் தரேன், அது என் சாண்டா கொடுத்தது, இது நான் தரமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சிம்ரன். அங்க வந்த சேத்தன் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு சிம்ரனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அதை கேட்ட பாதாளி சேத்தனை ரொம்ப கொடூரமா முறைக்கிறா. அதை பார்த்தா சிம்ரனுக்கு ஒரே பயமா போயிருது. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை நடந்துக்கணும் எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி பாதாளியை மிரட்டி விட்டுட்டு போறாரு. அதனால பாதாளி அவ கையில இருந்த ஒரு பொம்மைக்கு சாண்டான்னு பேர் வைக்கிறா. அப்போ அவ கண்ணில இருந்து ப்ளூ கலர்ல ஒரு பவர் போய் அந்த பொம்மைக்குள்ள இறங்குது. அதே பவர் போய் சேத்தனுக்குள்ளயும் இறங்குது. இதனால பாதாளி அந்த பொம்மைய தூக்கி தூக்கி போட போட இங்க சேத்தனுக்குமே அடி விழுகுது. இத பார்த்து சிம்ரன் ரொம்பவே பயந்து போயிட்டுறான். தயவு செஞ்சு இந்த பிரேஸ்லெட் நீயே வச்சுக்கோ, இன்னொரு பிரேஸ்லெட் இருக்குல்ல அதையும் சேர்த்து வேணா வச்சுக்கோ, என் சாண்டாவை விட்டுருன்னு சொல்லி கதறாங்க. ஆனா பாதாளி, எனக்கு இப்போ பிரேஸ்லெட் வேண்டாம், எனக்கு இந்த சாண்டா பொம்மை தான் வேணும்னு சொல்லிட்டு அவரை மேலையும் கிளியுமா தூக்கி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவருக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்த பிஷாசினி, என்ன நீ பொம்மை வச்சு விளையாடுறியான்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. வீட்டுல இருந்தவங்களெல்லாம் ஒரு ஓரமா நிப்பாட்டி அவங்களோட பவரை வச்சு ஒரு கூண்டு மாதிரி வர வச்சிடுறாங்க. அதை விட்டு யாராலையும் வெளியே வரவே முடியல. இப்ப நீ விளையாடுன்னு சொல்ல அந்த பாதாளி மறுபடியும் சேத்தனை மேல வரைக்கும் தூக்கிட்டுறா. எல்லாரும் விட்டுரு விட்டுருன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. விட்டுறவா, ஓகே விட்டுறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து பொத்துன்னு சேத்தன் கீழே விழற மாதிரி பண்ணிடுறா பாதாளி. சேத்தன் மண்டையில அடிபட்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்க சேத்தன் பிழைச்சாரா இல்லையா, ரக்ஷித்துக்கு ஞாபகம் எல்லாம் திரும்பிச்சா இல்லையாங்கறத அடுத்து வர எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.